ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட் டைமில் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ டின்னர் ஒர்க் எல்லா ஒர்க்கையும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஸோ கொஞ்சம் அழுக்காயிருச்சு, அதனால வந்து எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து ஸ்டவ் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டவ்க்கு கீழே வந்து நம்ம க்ளீன் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சாப்பிட்ற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே சிந்திருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து கீழேயும் ஸ்டவ் எடுத்துகிட்டு கீழேயும் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் வந்து க்ளீன் பண்ண போர் அடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாச்சும் யூடியூப்பில் வந்து ஏதாச்சும் க்ளீனிங் வீடியோ தான் பார்ப்பேன். ஸோ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மோட்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மோட்டிவேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் எல்லாமே எடுத்து செட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு, அப்புறம் வந்து காஃபி பவுடர், டக்குன்னு எடுக்கிற திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் அழுக்காயிருச்சு, அதை எடுத்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து பேப்பர் போட்டிருப்பேன், நியூஸ் பேப்பர் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டிருப்பேன். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோவா அழுக்கு இருக்காது, அந்த சைடில் மட்டும்தான் அழுக்கு இருக்கும். நியூஸ் பேப்பர் போட்டதால் ரொம்ப அழுக்குலாம் இருக்காது. ஸோ எல்லாமே அந்த பேப்பர் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வாஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் ட்ரேவும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இந்த மாதிரி நான் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே தான் நான் ஆயில் வைக்கிறது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அதில் சிந்தாது. அதே மாதிரி இந்த பேஸ்கெட்டிலும் இந்த பேஸ்கெட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதிலும் பார்த்தீங்கன்னா கத்தி, சிசர், அப்புறம் வந்து ஓப்பனர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் தான் வைக்கிறது. ஸோ நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்காக கவுண்டர் டாப்லேயே நான் வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து இதில் போடுறேன். அப்புறம் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து நம்ம கவுண்டர் டாப்ல, அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்ல, அப்புறம் வால் டைஸ்ல, ஸோ எல்லா இடத்துலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீன் ஆயிரும். ஸோ இது வந்து செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் ஃபுல்லாக எனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணி வச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் கேஸ் ஸ்டவ் வந்து நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் க்ளீன் பண்ணுறது. ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அழுக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் நம்ம தொடச்சிட்டா போதும். ஸோ அவ்வளோ க்ளீன் ஆயிரும் இந்த இடமே. ஸோ நம்ம வந்து காஸ்ட்லியாக போட்டு விலை அதிகமாக போட்டு நம்ம எதுவுமே வாங்க தேவையில்லை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த க்ளீன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், நல்லா க்ளீன் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதில் வந்து ஸ்டாண்ட் வைக்கிறேன். ஸோ ஸ்டாண்ட்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஒரு பேப்பர் வச்சு தான் வைப்பேன். ஸோ ஏதாச்சும் நமக்கு சிந்திச்சுன்னா அதில் டக்குன்னு எடுத்துடலாம். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு நியூஸ் பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஷீட் இருந்தது இல்லையா, ஸோ இது வந்து நான் நல்லா வந்து ஈரத்தண்ணியில் வந்து ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நான் வச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற எல்லா திங்ஸும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு அந்த உப்பு ஜாடி எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் இது வந்து சால்ட் கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிடும்போது தேவைப்பட்டுச்சுன்னா எடுக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அது மட்டும் வச்சுட்டு அங்கே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஆயில் ட்ரே இதுலேயும் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், அப்புறம் வந்து ரீஃபண்ட் ஆயில், அப்புறம் நெய், ஸோ அது எல்லாமே வந்து வைக்கிறேன். ஸோ எல்லாம் கண்டெய்னரும் வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம்னா எப்போவுமே வந்து ஆயில் கண்டெய்னர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்து நான் இந்த ஸ்டாண்டும் வைக்கிறேன்.
அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கேன். ஸோ நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் எடுத்து வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்து தண்ணி வந்து வேற தண்ணி வந்து இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் வளருது. நானும் வந்து வளருமா இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நிறைய வந்து லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லீவ்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு லீஃப் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லீவ்ஸ்லாம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு. ஆனால் என்னன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணி அந்த தண்ணி வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா சூப்பராக வளருது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இலைலாம் இருக்கும். கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு, சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.